தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறது எல்லா மாணவர்களும் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருந்த இன்னொரு விஷயம் இப்போ நமக்கு தெரியும் இப்போ வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் அது எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு கவுன்சிலிங் வந்து நேற்றுலேருந்து நடந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு இருபத்தி மூணாம் தேதியிலருந்து வேகன்சி எவ்வளோன்றதை நம்ம கடைசியாக கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு பேரலெல்லாம் நமக்கு எம்பிபிஎஸ் வந்து கிடைக்காத பட்சத்தில் அடுத்த ஆப்ஷன் நமக்கு இன்னொன்று இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு இந்த படிப்புக்குண்டான கவுன்சிலிங் வந்து இப்போ நடக்கப்போகுது அந் அதற்குண்டான ஷெடியூல் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் வருகின்ற நவம்பர் மாதம் அதாவது வருகின்ற நவம்பர் கிடையாது இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் இப்போ நடந்துட்டுருக்கிற நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமிலருந்து இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது கவுன்சிலிங் வந்து பார்த்தோன்னா செஷன் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி மூன்று செஷனாக பிரிச்சுருக்காங்க ரெண்டாவது அந்த ஒரு ஒரு செஷன் வந்து டியூரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா செஷன் ஒன்றை பொறுத்த வரைக்கும் எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும் ஆனால் நீங்கள் அந்த கவுன்சிலிங்க்கு வர வேண்டிய டைம் வந்து ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து ஆஜராகணும் ஸோ திரும்ப சொல்கிறேன் ஒரு ஒரு செஷனுமே ஒரு ஒரு டைமில் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் ஒன்று இருக்குது செஷன் டியூரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் இப்போ நான் சொல்கிறது செஷன் ஒன் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த செஷன் ஒன்றை பொறுத்த வரைக்கும் காலையில் எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும் ஆனால் அந்த கவுன்சிலிங்க்கு அதாவது எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த கவுன்சிலிங்கே நீங்கள் ரிப்போர்ட் ஆகிற டைம் வரக்கூடிய டைம் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே கம்பல்சரி வர சொல்லியிருக்காங்க ஒன்று இது இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது வெள்ளிக்கிழமை இப்போ நான் சொல்கிறது எல்லாமே செஷன் ஒன்றை பற்றி சொல்கிறேன் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஃபஸ்ட்டு நடக்குது இது ரேங்க் வந்து ஒன்றுலேருந்து தொண்ணூத்தொன்பதுக்குள்ளே இருக்கிறவங்களும் கட்டாஃபை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி நாலு அதிகபட்சமாகவும் நூற்றி எழுபத்தி ஒன்பது குறைந்தபட்சமாக இருக்கிறவங்க வந்து அந்த தேதியில் இருபத்தி ஏழாம் தேதி நீங்கள் கலந்துக்கலாம் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே முந்நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரேங்க்குள்ளேயும் கட் ஆஃப் வந்து நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தை நூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி ஏழு ஐந்துலேருந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் வரைக்கும் கலந்துக்கலாம் முப்பதாம் தேதி மண்டேய பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி பத்து ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம் ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி டியூஸ்டேயில் ஆரம்பிக்குது நடுவில் சனியார் லீவு இது நடுவில் லீவு லீவ் சாரி லீவு கிடையாது கண்டினியூ தான் நடக்குது மண்டே முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப டியூஸ்டே வந்து ஒன்றாம் தேதி பன்னெடா பன்னெடா மாதம் டிசம்பரில் வந்து நூ ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டுக்குள்ளே ரேங்க்கில் இருக்கிறவங்க கலந்துக்கலாம் இரண்டாம் தேதியோட முடியுது நமக்கு வெட்னஸ்டேயோட கவுன்சிலிங் எல்லா கவுன்சிலியுமே முடியுது எல்லா செஷனுமே இது வந்து பார்த்திங்கன்னா செஷன் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழுக்குள்ளே கட் ஆஃப் நூற்றி பதினைந்துலேருந்து நூற்றி பத்துக்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம் அதே போல் செஷன் டூ செஷன் டூ பொறுத்த வரைக்கும் டியூரேஷன் வந்து பகல் பன்னெண்டு மணிலேருந்து சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் கண்டினியூ நடக்குது நீங்கள் ரிப்போர்ட் ஆகிற டைம் செஷன் டூவில் வந்து ரிப்போர்ட் ஆகிற டைமை பொறுத்த வரைக்கும் காலையில் பத்து மணிலேருந்து பதினொன்று மணிக்குள்ளே வந்து சேரணும் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்குது ஸோ அதே போல் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் நூறுலேருந்து இரநூத்தி இரநூத்தி முப்பத்தி நாலுக்குள்ளேயும் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபத்தெட்டு புள்ளி ஏழு ஐந்துலேருந்து நூற்றி எழுபதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம் ஸோ இதுவும் பார்த்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று இருபத்தி எட்டாம்தேதி இருபத்தொம்பதாந்தேதி முப்பதாம் தேதி ஒன்றாந்தேதினு சொல்லிட்டு ரெண்டாம் தேதி வரைக்குமே நமக்கு நடக்குது ரெண்டாம்தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுக்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி செஷன் டூவில் சொல்லியிருக்காங்க செஷன் த்ரீயை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து க செஷன் டியூரேஷன் வந்து சாயந்தரம் நாலுலேருந்து ஏழு மணி வரைக்கும் இரவுன்னு நம்ம சொல்ல முடியாது அதுவும் சாயந்தரம் தான் ஏழு மணி வரைக்கும் நடக்குது ஆனால் அதுக்கு அந்த கவுன்சிலிங் ரிப்போர்ட் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் இரண்டு மணிலேருந்து மூன்று மணிக்குள்ளே நடக்கும் அதாவது என்னென்னா ஒன் ஹவர் பிஃபோராக நீங்கள் இருக்கணும் ஒரு ஒரு கவுன்சிலிக்கும் ஒரு ஒரு செஷனுக்குமே ஒன் ஹவர் பிஃபோராக அங்கே இருக்கணும் அதுதான் கணக்கு இது வந்து செஷன் திரிய திரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி ஃப்ரைடேலேயே வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு ரேங்க்கில் இருந்து முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க கட் ஆஃப் வந்து நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளி ஐந்துலேருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டுக்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம் இருபத்தெட்டாம் தேதி சாட்டர்டே வந்து செஷன் த்ரீயை பொறுத்த வரைக்கும் அறுநூற்றி நாலுலேருந்து எழுநூற்றி ஏழுக்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம் கட் ஆஃப் நூற்றி ஐம்பத்தி மூன்று புள்ளி ஏழு ஐந்துலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே இருக்கிறவங்களும் கலந்துக்க முடியும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சண்டேவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே லீவு கிடையாதுன்னு தெரிஞ்சிங்க கண்டினியூ நடக்குது சண்டேயில் கூட கவுன்சிலிங் வச்சுருக்காங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது செஷன் த்ரீயில தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி பத்தொம்பது ரேங்க் குள்ளியும் கட் ஆஃப் நூற்றி நாற்பத்தொன்பது புள்ளி ஐந்துலேருந்து நூற்றி முப்பத்தி ஒன்பதுக்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம் ஸோ இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் கவனிக்கணும் இது இதனுடைய பிடிஎஃப் லிங்க்கு வெப்சைட்டில் இருக்குது அந்த வெப்சைட்டில் நீங்கள் எடுத்து அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய கவுன்சிலிங் டீட்டெயிலை செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்துகிறேன் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் அல்லது ஒரு கார்டியனோட நீங்கள் வர்றதுக்கு அல் அலோ அலோ பண்ணியிருக்காங்க அதே போல் வந்து உள்ளே வந்து நீங்கள் தெர்மல் ஸ்கேன் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கூடவே வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னால் கவுன்சிலிங்கில் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக பேரண்ட் வந்து கலந்துக்கலாம் இஷ்யூன்னா அந்த கோவிட் சம்மந்தப்பட்ட இஷ்யூ ஏதாவது இருந்ததுன்னா பேரண்ட் வந்து அந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே போல் கால் லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க இந்த இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற இந்த கவுன்சிலிங் டீட்டெயில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே வெப்சைட்டில் கிடைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இண்டிவிஜுவல் கால்லட்டு யாருக்குமே தனியாக அனுப்ப மாட்டாங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன் ஹவர் பிஃபோர் அவங்க சொன்ன டைம்குள்ளே எல்லோரும் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வந்து போகிற செலவெல்லாம் உங்களுடைய சொந்த சொந்த செலவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கவுன்சிலிங் குறிய அமௌண்ட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து டிடியாக நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும் அவன் கவுன்சிலிங் வர டைமில் டிடி எடுத்துகிட்டு வந்துடணும் அடுத்து தான் வந்து உள்ளே வரும்போது எடுத்துகிட்டு வர வேண்டிய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தோன்னா டென்த்து ஷீட் ப்ளஸ் ஒன் மார்க்ஷீட்டு ப்ளஸ் டூ மார்க்ஷீட்டு டிசி கடைசியாக நீங்கள் எங்கே படிச்சீங்கன்னா டிசி எடுத்துக்கங்க இல்லைனா காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா போனோஃபிட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கோங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் அது வாங்கணும் சில கேண்டிடேட்டு இருக்கு சில பேருக்கு இருக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் நீங்கள் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டுன்னு கண்டிப்பாக வாங்கணும் இல்லைன்னா அது தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேண்டிடேட் க்ளைமிங் ஃபீஸ் எக்ஸ்பென்ஷன் யாராவது வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபீஸு கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் வந்து கொடுக்கணும் பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்துக்கும்போது பேரண்ட் வந்து ஆத்தரைஸ்ட் டு அதை பார்ட்டிசிபேட் இன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அந்த பேரண்ட்டோடைய டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதாவது பேரண்ட்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எய்தர் ஃபாதர் ஆர் மதர் வேணால் இருக்கலாம் அதே போல் பேரண்டோடைய டாக்குமெண்ட் தமிழ்நாடு சச்சஸ் டிரைவிங் லைசன்ஸ் ரேஷன் கார்டு ஆர் பாஸ்போர்ட் ஓட்டர் ஐடி இது எது ஒன்னா இருக்கலாம் அதே போல் இவன் மோர் தென் கேண்டிடேட் வந்து நிறைய பேர் வந்து கால் லெட்டர் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே வந்து கிடைக்குமான்னா அது கரெக்டாக கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முக்கியமாக அந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் சுட் ரெடி டு ரெமிட் அமௌண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து கம்பல்சரி கட்டணும் ஃபார் கவர்மெண்ட் சீட்டுக்கு அதுவே டென் தௌசண்ட் ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்க்கு நீங்கள் வந்து டியூஷன் ஃபீஸு பார்ட் டியூஷன் ஃபீஸாக கிடைக்க வேணும் எப்போ அப்படின்னு சொன்னால் கெட்டிங் ப்ரொஃபஷ்னல் அலாட்மெண்ட் லெட்டர் நீங்கள் வாங்கும் பொழுது இல்லைனா இங்கே கட்ட தேவையில் அந்த ஃபைவ் ஹண்ட்ரோட நிறுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டெக்ஷன்லாம் அதில் க்ளீனாக கொடுத்துருக்காங்க அதை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க எல்லாமே படித்தா வீடியோ ரொம்ப பெருசாக போகின்றதுனால நான் பெருசாக சொல்லலை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஆன்சராக பண்ணுறேன் ஸோ கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் மூணு செக்ஷன் பார்த்துக்கோங்க ஒரு ஒரு செக்ஷனில் எந்த டைமில் வர சொல்கிறாங்களோ அந்த டைமில் போய் நீங்கள் கலந்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ